ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி ஃப்ரம் வாழ்க்கை வாழத்தானே. நம்ம நாட்டில் இப்போது ட்ரெண்டில் போயிட்டுருக்கிற போராட்டத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆமாம், கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற அந்த மூணு விவசாய மசோதாக்களுக்காக விவசாயிங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த விவசாயிங்க எதுக்காக இந்த மசோதாவை எதிர்த்து போராடுறாங்க? இந்த மசோதாவால் விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை? விவசாயிகளுக்கு மட்டும்தான் பிரச்சனையா, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. விவசாய மசோதா, இந்த விவசாய மசோதாக்கில் அவங்க மூணு சட்டம் கொண்டு வராங்க. இந்த மூணு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் ஒன்று, ரெண்டாவது விவசாய விளைபொருட்கள் வியாபாரம் மற்றும் வர்த்தக மேம்படுத்துதல் மற்றும் எளிமைப்படுத்துதல் சட்டம் 2020, இது ரெண்டு. மூணாவது சட்டம் பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் விவசாய சேவைகள் சட்டம் 2020. June 5, 2020 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மத்திய அமைச்சரவை இந்த விவசாய மசோதாவுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் September 20, 22 நாடாளுமன்றத்தில் இது பில்லாக பாஸ் ஆகுது. September 27 பிரசிடெண்ட் வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுத்து இது ஆக்டாக சட்டமாக ஏற்றுறாரு. June, July பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் விவசாயிகள் இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா, ஹரியானா விவசாயிகளும் சேர்ந்துக்கிட்டாங்க இந்த போராட்டத்தில். ஸோ இவங்க அவங்கவுங்க மாநிலத்தில் போராடிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு விவசாயிகளும் ஒன்றா சேர்ந்து November 27 டெல்லியை நோக்கி போராட்டத்துக்கு போகிறாங்க. இப்போ மற்ற மாநிலத்தில் இருக்க விவசாயிகளோடு இவங்களோட கை கோக்குறாங்க. அதுக்கப்புறம் December 8 இவங்க நாடு தலைவனை பந்துக்கு அழைக்கிறாங்க. அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான பந்த் ஆகுது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா, அந்த டெல்லி பார்டர்லேயே இருந்து அவங்களோட போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் டிராக்டர் பேரணி அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க செங்கோட்டையை நோக்கி போய் செங்கோட்டையில் இருக்கிற நேஷனல் ஃபிளாக் எடுத்துகிட்டு அவங்களோட ஃபிளாகை அதை பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நாடு முழுக்க ஒரு பெரிய வைரல் ஆச்சு. ஸோ இந்த அளவுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இந்த மூணு சட்டத்தில் அப்படி என்ன தான் இருக்குது, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தானே கேட்குறீங்க. வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். இந்த சட்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா, தோட்டக்கலை பயிர்கள், இந்த பயிர்கள் கடந்த ஒரு வருஷத்தில் 100% மேலே இதோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இதோட ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காய விலையோ தக்காளி விலையோ நம்ம நாட்டில் அதிகமானுச்சு அப்படின்னா ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்நாட்டில் அந்த பொருட்கள் தக்க வைக்கிறதுனால அந்த ரேட்டு வந்து டவுன் ஆகும். இந்த அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, தோட்டக்கலை பயிர்கள் ஒரு வருஷத்தில் அந்த ஆவரேஜில் 100% ரேட்டும், தானியங்கள் வந்து 5 வருஷம் ஆவரேஜில் 50% ரேட்டும் அதிகமான மட்டும்தான் இந்த ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணுவோம், நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றுக்கிறாங்க இந்த அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டத்தில். இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, பதப்படுத்துகிற கம்பெனிகளுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பதப்படுத்துகிற கம்பெனி அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்த்தீங்கனாலே, ஒரு பெரிய கார்பரேட் அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வச்சுருப்பாங்க. ஒரு நார்மல் விவசாயினால அந்தமாரி பதப்படுத்துகிற ஒரு கம்பெனி வச்சு நடத்துறதுங்கிறது அந்தளவுக்கு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து பயன்படுறது யாருன்னா, ஒரு பெரிய விவசாயிகளுக்கு தான் இது பயன்படுது. அதோட நம்ம இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஒரு வருஷத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து அவங்க இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு கிடைக்கும் போது விவசாயிகளுக்கு அது கிடைக்காது. அதோட நம்ம 100% அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் அந்த ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆவரேஜாக வந்து 99 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க வெங்காயத்தோட விலை. அது வந்து அந்த 100 ரூபாயை தாண்டு, 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாயை தாண்டினா மட்டும்தான் அதோட ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணுவாங்களே தவிர 99 ரூபா வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆவரேஜ், அடுத்த ஒரு வருஷம் ஆவரேஜ் வந்து 99 ரூபாயிலே மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அதோட ஆவரேஜ் 99 ரூபா ஆகிடும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபா அந்த ரேஞ்சை தாண்டினா மட்டும்தான் அந்த ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கே வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்தாக முடியும். இது விவசாயிகளை மட்டும் பாதிக்க போகிறதில்ல, மக்களையும் தான் பாதிக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடுறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால், இது மக்களும் இது விழிப்பை பார்க்க வேண்டிய ஒரு சட்டம் இது, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் அப்படிங்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தினால மக்கள் வந்து அவங்க விளைவிச்ச பொருளை அவங்க நல்ல விலைக்கு விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்க சேவ் பண்ணுறதுனால, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அந்நிய முதலீடுகள் நம்ம நாட்டுக்கு வரும். ஸோ குளிர்சாதன கிடங்குகள் செய்யறதுக்கு இந்த சட்டம் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவது சட்டம் பார்த்தீங்கன்னா, விவசாய விளைபொருட்கள் வியாபாரம் மற்றும் வர்த்தக மேம்பாடு மற்றும் எளிமைப்படுத்தல் சட்டம் 2020. இந்த சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நெல் தயாரிக்கிறோம் அப்படின்னா, அந்த நெல்லை எப்படி வந்து விற்போம் அப்படின்னா, ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, விவசாய ஒழுங்குமுறை கூடம், இந்த கூடத்தில் நம்ம போய் அந்த பொருளை கொடுக்கணும். அங்கே அவங்க ஒரு வேளாண் அதிகாரியும் நம்ம விவசாயியும் வாங்குற ஒரு முதலாளியும் இருப்பார். ஸோ இவங்க மூணு பேருக்கு முன்னிலையில் அந்த ஏலம் நடக்கும். ஸோ அந்த ஏலத்தின் மூலயமா அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அந்த பொருளை வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்தியா லெவலில் இதுதான் கான்செப்டில் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம். தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த சொசைட்டி அப்படிங்கிற ஒழுங்குமுறை கூடத்துக்கு வெளியிலே கூட நம்ம வியாபாரிகளுக்கு நேரடியாக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒழுங்குமுறை கூடத்தை விட வியாபாரிகள் கம்மி விலைக்கு வாங்கிட்டு போனாலும் கடன் சுமை காரணமாக அவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அதோடு இல்லாமல் ஒழுங்குமுறை கூடத்தில்
பத்து நாட்களுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு அவங்களோட பொருளை அவங்க விற்கிறதுக்கு. ஸோ அதனாலயும் சீக்கிரமா அவங்களோட பொருட்களை வித்து வியாபாரம் பண்றதுக்காக வெளி வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க. பட் ஆனா மற்ற ஸ்டேட்ஸ்ல அந்த மாதிரி கிடையாது. கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்சியராக அவங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு இல்லாமல் வெளி வியாபாரியாக இருந்து அவங்க வர்த்தகம் பண்ண வரும்போது இந்த ஒழுங்குமுறை கூடத்தில் 1-2% டேக்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துச்சு அப்படின்னா நேரடியாகவே வந்துட்டு மக்கள்கிட்ட அவங்க போய் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த ஒழுங்குமுறை கூடத்துக்கு ஒரு வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒழுங்குமுறை கூடம் ஸ்கிப் பண்ணிட்டு வியாபாரிகள் டைரெக்டாக வாங்கும்போது விவசாயிகள் அவங்களுக்குள்ள ரேட்டை நல்ல ரேட்டாக அவங்கள்ட்ட வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நல்ல ரேட்டு தானே வருது, ஏன் அப்புறம் ஏன் வந்து விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இனிஷியலாக அந்த சிம்மை வாங்கும்போது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ட்ராய் வந்துட்டு கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 600 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க 3 மாதத்துக்கு. இதுதான் கார்பரேட் கம்பெனிஸோட டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஆரம்பத்தில் அதிகமாக கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட போட்டி கம்பெனிகள் எல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவங்க சொல்கிறதான் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒழுங்குமுறை கூடம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டால் டைரெக்டாக கொடுக்குறது. ஸோ இந்த ஒழுங்குமுறை கூடங்களை அழிக்கிறதுக்காக ஆரம்பத்தில் உங்களுக்கு அதிக விலை கொடுத்தாலும் எங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதான் விலை அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். ஸோ நாங்கள் அவங்க கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக போயிடுவோம், அவங்க சொல்கிறதான் விலை அப்படிங்கிற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. இதனால விவசாயிகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைக்கிறீங்களா? அவங்க வந்துட்டு கொள்முதல் அமௌண்ட் அதிகமாக கொடுத்து எடுக்கும்போது விற்கிறவங்களுக்கு அதிகமாக விற்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. மக்கள் மேலே தான் அந்த சுமை விழுகும். ஸோ மக்களும் இந்த சட்டத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. 3வது சட்டம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் விவசாய சேவைகள் சட்டம் 2020. இந்த சட்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் டைரெக்டாக ஒரு கார்பரேட் கம்பெனியோட கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் நீங்கள் கரும்பு தோட்டம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்து கரும்பு விதைப்பாங்க அப்படின்னா ஒரு சக்கரை ஆலையோட அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த சைன் மூலயமா எனக்கு இவ்வளோ டன்ஸ் கரும்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த கரும்பு விளைவிப்பாங்க. ஸோ அந்த கரும்பு விளைவிச்சு அந்த கரும்பு சக்கரை ஆலைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பேசின அமௌண்ட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மெத்தடை தான் வந்து இந்த சட்டத்தில் கொண்டு வராங்க. இது வந்து எல்லா நெல் எல்லாத்துக்கும் கொண்டு வராங்க. ஸோ கார்பரேட் கம்பெனிகள் விவசாயிகளோட ஒரு கான்ட்ராக்ட் மாரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து என்ன லாஸ் ஆனாலும் இப்போ இயற்கை பேரிடறதுனால எந்த லாஸ் வந்தாலும் அவங்க சொன்ன ரேட்டுக்கு எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விவசாயினால பெனிஃபிட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுது. பட் ஆனால் இதில் விவசாயிகள் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க, இதுவும் நல்லதாக தானே தெரியுது, ஏன் அப்புறம் விவசாயிகள் இதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு தான் கேட்குறீங்க. சர்க்கரை ஆலையில் ஆல்ரெடி அதிகமாக விவசாயிகள்கிட்டேருந்து கரும்பை வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு இன்னும் தரப்படாத நிலுவைத் தொகை ஏகப்பட்டது இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதே நிலைமை திருப்பி மற்ற விவசாயிகளுக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிறது தான் அவங்க பயப்படுறாங்க. ஸோ இந்த 3 சட்டத்தையும் தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்த்தாலும் எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்க்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுற ஒரு சட்டமாக தான் தெரியுது. அதுதான் விவசாயிகள் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த சட்டத்துக்கு எதிராக அவங்க போராடுறாங்க. ஸோ இந்த விவசாய சட்டத்தினால விவசாயிகள் மட்டும் இல்லை ஃபியூச்சரில் மக்களும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது நான் இப்போ உங்களுக்கு சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே அதிகரிச்சுன்னு வர தனியார் மயமாக்கலும் இந்த விவசாயிகளோட இந்த பயத்துக்கு ஒரு காரணமாக அமையுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விவசாயிகள் போராடுறது அவங்களோட உரிமைக்காகவா, இல்லை இது அனாவசியமான ஒரு விஷயம், இதுக்கு போராட வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னா விவசாய மசோதாக்கள் தேவையா தேவையில்லையா, இதனால மக்களுக்கு எதுவும் பாதிப்புகள் இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் கமெண்ட்டை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடியும் நாளை விடியலாக அமையட்டும். விழித்திருப்போம் விதைகளாக. அன்டில் பை பை.